ஆளின்வன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாவது புரட்டாசி சனிக்கிழமை நிறைய பேர் தரிசனம் போறதுக்கு பிளான் பண்ணிருப்பீங்க தரிசனம் போறவங்களுக்கு முக்கியமான ஒரு சில கட்டுப்பாடுகள் மற்றும் அறிவிப்புகள் டிடிடி வந்து அறிவிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்றத பத்தியும் அது கூடவே இன்னைக்கான தரிசனம் பத்தின இன்ஃபர்மேஷனையும் இன்னும் கூடுதலா இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் திருமலைக்கு தரிசனம் போறவங்களுக்கு தொடர்ச்சியா நம்ம இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் தரிசனம் போகணும் அப்படின்னா என்ன மாதிரி தரிசனம் போறீங்களோ சோ அதுக்கேற்ற தகவல்களை முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தரிசனத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் ஈஸியாவும் நீங்க தரிசனம் பாத்துட்டு வர முடியும் வாங்க இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத டீடைலா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம் நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு பதினெட்டு கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் இன்னைக்கான அப்டேட் அது கூடவே வந்து நமக்கு ஒரு பத்து மணி நேரம் ஆகுது அப்படின்றத டிடிடி அபிஷியலா சொல்லியிருக்காங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு மணி நேரத்துக்குள்ள ஆவரேஜா உங்களுக்கு எந்த ஒரு டிக்கெட்டும் வாங்காத நேரடி இலவச தரிசனத்துக்கு ஆகுது வெளியில எல்லாம் லைன் கிடையாதுங்க எல்லாருமே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா அஃபீஷியல் அப்டேட் கிடைச்சிருக்கு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி அஞ்சு பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க நேத்து அதுக்கு அடுத்தது நமக்கு முன்னூறு ரூபாய் தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் ஆகும் எஸ்எஸ்டி டோக்கன் உங்களுக்கு டெய்லியும் இப்போ காலையில கொடுத்துட்டு இருக்காங்க ஈவினிங் ஸ்லாட் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூணுல இருந்து அஞ்சு மணி நேரமும் இன்னைக்கு காலையில வந்து இன்னைக்கு கொடுத்த ஸ்லாட்ல நாளைக்கு காலைக்கான ஸ்லாட் கூட கொடுத்துருந்தாங்க நேத்து வந்து சேம் டேயோட ஸ்லாட் மட்டும்தான் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுத்தாங்க இன்னைக்கு நேரடி இலவச தரிசனம் நார்மலா அவங்க எப்பயும் போல எப்படி டைமிங்கோ அதே மாதிரி ஆனதும் நாளைக்கு காலையில இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனும் இஷ்யூ பண்ணிருக்காங்க காலையில ஏழு மணியோட ஸ்டேட்டஸ் படி அஞ்சாம் தேதி நாளைக்கு காலைக்கான மூணு மணியோட ஸ்லாட்டு எஸ்எஸ்டி டோக்கன்ல ரன்னிங்ல இருந்திருக்கு ஸ்ரீவாரி மட்டுமில்ல இன்னைக்கான ரெண்டு மணியோட ஸ்லாட் ரன்னிங்ல இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது டிக்கெட் பேலன்ஸ் இருந்திருக்கு இது ஏழு மணியோட ஸ்டேட்டஸ் மேபி எஸ் டோக்கன் அவைலபிள் இருக்கலாம் நீங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்க கீழ்திருப்பதியில விஷ்ணு நிவாசம் கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த நாலு இடத்துல கொடுக்குற டோக்கனும் எஸ்எஸ்டி டோக்கன் தான் அதுக்கு அடுத்து நமக்கு ஸ்ரீவாரி மட்டும் உங்களுக்கு கொடுக்கறது வந்து நமக்கு கவுண்டர் வந்து நடைபாதையில இருக்கிறனால அதை நடைபாதை டிக்கெட் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த இடங்கள்ல எங்க டிக்கெட் வாங்கினாலும் சேம் ஒரே என்ட்ரி பாயிண்ட் எய்டி ஜிஎச் சர்க்கிள் தான் டைமிங்கும் உங்களுக்கு சேமா தான் இருக்கும் காலையில ஸ்லாட்ல போனீங்கன்னா ஒரு ஒன்னுல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள தரிசனம் முடிச்சிடலாம் நாளைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமைக்கான ஸ்லாட் தான் கொடுப்பாங்க ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு யாராவது போறீங்கன்னா காலையில டைம்ல இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கன்ஃபார்மா டிக்கெட் வந்து கிடைக்கும் அப்படி இல்லைனா நீங்க நேரடி இலவச தரிசனத்துல போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இன்னைக்கான தரிசனத்துக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு இன்னைக்கு காலையில உங்களுக்கு டிக்கெட் ஓபன் பண்ணும்போதே நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டிக்கெட் கொடுக்கும்போது நமக்கு இந்த ஸ்லாட் தான் வேணும்னு நீங்க நினைச்சீங்க ஸோ அந்த ஸ்லாட் கூட நீங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்கன்னா தருவாங்க ஸோ ரன்னிங்ல இருக்க ஸ்லாட் தான் வாங்கணும் அப்படின்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாலாம் தேதி ஸ்லாட் ரன்னிங்ல இருக்கு ஆனா எனக்கு அஞ்சாம் தேதி காலையில ஸ்லாட் தான் வேணும் ஏன்னா இன்னைக்கு எனக்கு முன்னூறுவா தரிசனம் இருக்குன்னா நீங்க அஞ்சாம் தேதி கூட வாங்கிக்கலாம் அது உங்களோட விஷயம் தான் அதுக்கு அடுத்தது புரட்டாசி சனிக்கிழமைகள்ல கூட்டம் அதிகமா இருக்குன்றனால டிடிடி என்ன பண்ணாங்கன்னா அந்த சனி ஞாயிறோட டிக்கெட் மட்டும் எஸ்எஸ்டி கேன்சல் பண்றதா சொல்லியிருந்தாங்க ஆனா நேற்று அவங்க ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து வெளியிட்டு இருந்தாங்க அந்த பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சனிக்கிழமை மட்டும் கிடையாதுங்க வெள்ளிக்கிழமைக்கான ஸ்லாட்டுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப உங்களுக்கு வந்து இந்த வாரம் மூணு நாள் எஸ்எஸ்டி டோக்கன் கிடையாது வெள்ளி சனி ஞாயிறு ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி மூணு நாளுமே எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர்ஸ் தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நாலாவது சனிக்கிழமை வருது இல்லையா சோ அப்ப அந்த நாலாவது சனிக்கிழமைக்கு முதல்ல இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையான பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூணு நாளுமே உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கொடுக்க மாட்டாங்க அடுத்து நிறைய பேர் கேட்பீங்க ஸ்ரீவாரி மெட்டில் கொடுக்கக்கூடிய டோக்கன் தருவாங்களான்னா அந்த டோக்கனும் கிடையாது அப்போ நீங்க வந்து ஆறாம் தேதி போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா நேரடி இலவச தரிசனத்துல தான் ஜாயின் பண்ணணும் ஏழாம் தேதியும் சேம் அதே மாதிரிதான் எட்டாம் தேதியும் சேம் அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்த புரட்டாசியோட கடைசி சனிக்கிழமையில தரிசனம் போற பிளான் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளுமே எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க மாட்டாங்க நம்ம நேரடியா போயிட்டு இலவச தரிசன க்யூல ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான் ஸோ க்ரௌடு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க ஸோ மேபி லாஸ்ட் வீக் வந்து மண்டே வரைக்கும் லீவ் இருந்ததுனால க்ரௌடு ரொம்பவே ஹெவியாக இருந்தது பட் இந்த வாரம் புரட்டாசி சனியில் போகிறவங்களோட க்ரௌடு மட்டும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து சனிக்கிழமை தர்ஷன் பார்க்க பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமைய நீங்கள் போயிட்டு கியூல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் ஓரளவு இருக்கும் நம்ம வெள்ளிக்கிழமையே தர்ஷன் அப்டேட் எப்படி க்ரௌடு இருக்குன்றது அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதே வந்து செக் பண்ணிக்கிங்க யாராவது ஆறாம் தேதி போகிற பிளான் இருக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குற பிளான் இருக்குது அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க அன்னைக்கு கவுண்டர் க்ளோஸ்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளானிங் பண்ணிக்கோங்க ஸோ இது நேற்று வந்து முக்கியமான அப்டேட் அதுக்கு அடுத்தது நவராத்திரி பிரம்மோற்சவம் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அக்டோபர் பதினஞ்சாம் தேதி நவராத்திரி பிரம்மோற்சவத்துல என்னென்ன வாகன சேவை இருக்குது அப்படின்றதுக்கான டீடைலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுல நவராத்திரி பிரம்மோற்சவத்தோட கருட வாகன சேவை பிரம்மோற்சவத்தில் ரொம்ப முக்கியமான சேவையா பார்க்கப்படக்கூடியது அந்த வாகன சேவை கருட வாகனம் தான் ஏன்னா நமக்கு வந்து சலக்கட்ல பிரம்மோற்சவத்துக்கும் மத்த வாகன சேவையை விட கருட சேவை அன்னைக்குதான் பக்தர்களோட கூட்டம் ரொம்பவே அதிகமா இருந்தது அதே மாதிரி அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு இந்த நவராத்திரி பிரம்மோற்சவத்தோட கருட சேவை இருக்கும் சலக்கட்ல பிரம்மோற்சவத்துக்கும் நவராத்திரி பிரம்மோற்சவத்துக்கும் இருக்க வித்தியாசம் வந்து என்ன அப்படின்னா நவராத்திரி பிரம்மோற்சவத்துல கொடியேற்றமும் கொடியேற்றம் இருக்காது கொடியிறக்கம் வந்து இருக்காது அஹ் பிரம்மோற்சவத்துல கொடியேற்றம் இருக்கும் கொடியிறக்கம் இருக்கும் சோ அது ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு நாளும் காலையில ஈவினிங் வந்து என்னென்ன வாகன சேவை இருக்குன்றத டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க இதில் பதினாலாம் தேதி உங்களுக்கு வந்து நைட்டு ஏழு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் அங்குரார்ப்பணம் இருக்கும் அங்குரார்ப்பணம் அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி நவதானியங்கள் முழிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த அங்குரார்ப்பணம் அப்படின்னு சொல்றது அதுக்கு அடுத்தது அடுத்த நாள் காலையில ஒன்பது மணிக்கு வந்து பதினைஞ்சாம் தேதி பங்காறு திருச்சி உற்சவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து பாருங்க பதினஞ்சாம் தேதி நைட்டு ஏழு டு பெத்த பெத்தசேஷ வாகனமும் அடுத்த பதினாறாம் தேதி சேஷ வாகன சேவை எட்டு டு பத்து காலையில நைட்டு வந்து ஹம்ச வாகனம் அதுக்கு அடுத்த பதினேழாம் தேதி சிம்ம வாகன சேவை வந்து இருக்கும் காலையில நைட்டு வந்து பாத்தீங்கன்னா முத்தாலான பண்டிட் வாகன சேவை வந்து நைட்டு ஏழு டு ஒன்போது இருக்கும் அஹ் பதினெட்டாம் தேதி கல்ப விர்ச வாகன சேவை காலையில எட்டுல இருந்து பத்து வரைக்கும் நைட்டு வந்து சர்வ பூபால வாகன சேவை வந்து நடக்கும் ஓகேங்களா சோ நைட்டும் ரெண்டு வாகன சேவை இருக்கும் அதுக்கு அடுத்து பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு காலையில மோகினி அவதார வாகன சேவையும் நைட்டு வந்து கருட வாகன சேவை நைட்டு ஏழு மணில இருந்து மிட் நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்கும் அதுக்கு அடுத்து இருபதாம் தேதி ஹனுமந்த வாகன சேவையும் புஷ்ப வாகன சேவையும் வந்து இருக்குன்னு சொல்லிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க இருபதாம் தேதியும் உங்களுக்கு வந்து கஜ வாகனம் ஓகேங்களா சோ வந்து காலையில எட்டு டு பத்து ஒரு வாகனம் அடுத்து வந்து உங்களுக்கு புஷ்பக வாகனம் வந்து நாலு மணிக்கு மூணு இருக்கு இருபதாம் தேதியே இருபத்தி ஓராந்தேதி வந்து சூரிய பிரப வாகன சேவை காலையில எட்டுலேருந்து பத்து வரைக்கும் சந்திர பிரப வாகன சேவை வந்து இருபத்தி ஓராந்தேதி நைட்டு ஏழு டு ஒம்பது அதுக்கு அடுத்து வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்வர்ணரதம் இருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி நைட்டு அஸ்வ வாகனமும் அதுக்கடுத்து இருபத்தி மூணாம் தேதி ஆறு மணி காலையில ஆறு மணிக்கு சக்ரா ஸ்தானம் வந்து நடக்குது ஸோ இதுதான் இந்த பிரம்மோற்சவத்துல இருக்க முக்கியமான வாகன சேவை ஒவ்வொரு வாகன சேவையும் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத பத்தி தெலுங்குல வந்து டீடெயிலா வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த பிரம்மோற்சவம் டைம்ல நீங்க திருமலைக்கு தரிசனம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதையும் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த நாட்கள்ல உங்களுக்கு எந்த ஸ்பெஷல் தரிசனமே இருக்காது முன்னூறு ரூபாய் எஸ்எஸ்டி டோக்கன் நேரடி இலவச தரிசனம் இந்த தரிசனம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அலோட் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்ததான் வந்திருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி டெம்பிள் இருக்கு இல்லையா அந்த கோவிலில் வந்து உங்களுக்கு அக்டோபர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நவராத்திரி உற்சவம் வந்து நடக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே போல அக்டோபர் பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு இந்த இது ஸ்டார்ட் ஆகுறதுனால பதினோராம் தேதி வந்து கோவில் ஆழ்வார் திருமஞ்சன் நடக்க போறதாவும் வந்து சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்தது அக்டோபர் மாசத்துக்கான டைலிஒ ப்ரோக்ராம் வர ஆறாம் தேதி நடக்க போறதா வந்து டிடிடி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து திருமலை பற்றின ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும் இல்லனா இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இங்க கொடுத்துருக்க ஜீரோ எயிட் டபுள் செவன் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க காலையில ஒன்பது மணில இருந்து பத்து மணி வரைக்கும் லைன் கிடைச்சதுன்னா நம்ம தமிழ்லேயே வந்து பேசலாம் இந்த ப்ரோக்ராம் வர்ற ஆறாம் தேதி காலையில ஒன்பது டு பத்து மணி வரைக்கும் நடக்கும் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா முக்கியமான ஒரு சில தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் நவராத்திரி பிரம்மோற்சவத்துக்கான முக்கியமான விஷயங்களும் அது கூடவே நிறைய பேர் வைகுண்ட துவார தரிசனத்துக்கான டிக்கெட் பத்தின அப்டேட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அதுவும் மேபி வந்து இந்த டைலி யூக்கப்பு அப்புறமா அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க எந்தெந்த தர்ஷன்லாம் அலவுட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா வரும் ஸோ வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அந்த டைம்ல நீங்க தர்ஷன் போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்க அதோட அஃபீஷியல் அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பா முந்நூறுவா தர்ஷன் டிக்கெட் அலோவ் பண்ணுவாங்க ஓப்பன் ஆகும் வெயிட் பண்ணுங்க இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட் நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம் நன்றி